மாணவி பிரியாவின் மரணம் குறித்து மருத்துவ குழுவினரின் முழு அறிக்கை சில நாட்களில் வெளியிடப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னையில் சாக்கடை வழி தடங்களுக்கு அருகில் வசிக்கும் பொதுமக்களுக்கு 260,000 கொசு வலைகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக வருவதாக தெரிவித்தார். கால்பந்து வீராங்கனை பிரியா உயிரிழப்பு தொடர்பாக வழக்கு பதியப்பட்ட பிறகு தான் உடல் கூறு ஆய்வு செய்யப்பட்டதாகவும், மருத்துவர்களின் முதல் கட்ட அறிக்கையை வைத்துதான் கவனக்குறைவாக சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மருத்துவ குழுவின் இறுதி அறிக்கை சில நாட்களில் வெளியிடப்படும் என்றும், மாணவிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் தலைமறைவாக இருப்பதால் அவர்களை காவல்துறை தேடி வருவதாகவும் குறிப்பிட்டார்.